என்ன மங்கி, பூத விருந்து எப்படி இருந்தது? ஆஹா, அபாரம் குருவே. இங்க இப்படி ஒரு விருந்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உலகத்துல என்னடான்னா, ஒரு பக்கம் பசி பட்டினியால செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப நிறைவா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவனுங்க என்னடானா, அதுக்கெல்லாம் ஒரு படி மேல போய் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறானுங்களே. நான் கூட பூதம்னா பெரிய பெரிய கொம்போடவும், வாயில கொக்கி போல பல்லோடவும், கையில பெரிய பெரிய நகங்களோடவும் இருப்பாங்கன்னு பார்த்தா, இவனுங்க என்னடானா, நம்ம ஊர் சர்க்கஸ் கோமாளிங்க மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்காங்களே. சாஃப்ட்? பார்க்கிறதுக்கு தான் இப்படி இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க மாதிரி மோசமானவங்களை பார்க்கவே முடியாது. கொடூரமான எண்ணங்களே கொண்டு வாங்க. இவனுங்களையே நீங்க நாடகம் ஆடி நம்ப வச்சு விருந்தாளியா இங்க வந்துட்டீங்க. விருந்தாளியா? நானா? விருந்தாளி இல்லடா, இனிமேல் இவங்களுக்கெல்லாம் நான் தான் முதலாளி. ஏ மூசா, என்னை தோக்கடிச்சு அந்த குள்ள பையன் மாயாவுக்கு அடிமையாக்கி என்னை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ண, கடைசியிலே நான் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது என்று தடை விதிச்சியே, இப்போ நான் உனக்கு மட்டும் சொந்தமான பூதலோகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பூத உலகத்துக்கு நான் தான் அரசன். அதுக்கப்புறம் இந்த பூதலோகம் இருக்கிற திசை கூட நீ திரும்பி பார்க்க முடியாது. என்னடா பாக்குற? அது இல்லை குருவே, நீங்க பூத உலகத்துக்கு ராஜாவானா மட்டும் போதாது, அந்த மூசாவை உங்களுக்கு அடிமையாக்க வேண்டும். அந்த மாயாவுக்கு நீங்கள் செய்த பணிவிடைகளை எல்லாம் அந்த மூசா உங்களுக்கு செய்ய வேண்டும். அதை என் இரண்டு கண்களால் பார்க்க வேண்டும். ஓ, மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குதா? கவலைப்படாதே, கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் தப்பிக்கிறதுக்காக கௌரிய தூக்கிட்டு போயிருந்தாலும் பாதுகாப்பா அவ பெத்தவங்க கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். பொண்ணு செல்வி எப்படி இருக்காளோ, மீனாட்சி எப்படி இருக்காளோ தெரியலையே. Thank you.
செல்வி, பணத்தை கொடுங்க. ஆட்டோ, வெயிட் பண்ணிய. என்னம்மா பேய் எறிஞ்ச மாதிரி பார்க்குற? வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டா? எங்களால் உன்னை கண்டுபிடிக்க முடியாதா? ஓ, இப்படி ஒதுக்குப்புறமா வீடு இருந்தாதான் உன் புருஷன் எங்களுக்கு தெரியாமல் இங்கே வந்து உன்னை பார்ப்பான்னு நீ முடிவு பண்ணிட்டியா? போலீஸு உன்னை ஏமாளி இல்லை. ஏய் சொல்லு, எங்கே உன் புருஷன்? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் அவரை கடைசியாக கோர்ட்டில் தீர்ப்பு சொன்ன அன்றைக்கு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லைங்க. அது சரிம்மா, கோர்ட்டில் கடைசியாக பார்த்தேன், அது ஓகே. அதுக்கு பிறகு அவன் ஜெயிலிருந்து தப்பிச்சதுக்கப்புறம் எப்போ பார்த்தேன்? அவர் தப்பிச்சு போனதே அன்னைக்கு நீங்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். அவர் தப்பிச்சு போயிட்டாருன்னு சொன்னீங்களே, எங்கே அவர் எங்களை தேடி வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு எங்கள் கண்ணு முன்னாடியே உயிரை விட்டுருவாரோன்னு பயந்து தான் நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்தோம். எந்த வீட்டையும் கண்டுபிடிச்சு எங்கள் நிம்மதியை கெடுக்க வந்துட்டீங்களா? ரெண்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலிருந்து தப்பிச்சிருக்கான், உன்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தப்பார், இந்த மாதிரி நாடகம் ஆடியோ நடிச்சோ எங்களை ஏமாத்திடலான்னு நினைக்காத. அவன் என்னைக்கு மாட்டினாலும் தூக்கு நிச்சயம், ஜாக்கிரத. நீங்களாவது என்னைக்கு பிடிச்சு நாளைக்கு தூக்குல போடுவீங்க. நான் அவரை எப்பவோ தூக்குல போட்டு தாலி எடுத்து தலை முழுகிட்டேன். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என் புருஷன் செத்து 3 மாசம் ஆச்சு. தபார்மா, இப்படி எல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்த முடியாது. நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் சாட்சி வேணுமே. பாருங்க என் கழுத்தை. இதப்பா, இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம். இதெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம். உன் புருஷன் வந்த உடனே ஒழுங்காக வந்து சரணடைய சொல்லு. அவன் ரோட்டில் சாகணுமா இல்லை தூக்கில் சாகணுமான்னு அவனே முடிவு பண்ணிக்கிட்டோம். கான்ஸ்டபிள்ஸ் வாங்கய்யா. செல்வி, அப்பா நில்லுடி. எங்க வந்தீங்க? செத்தமா உயிரோட இருக்கமான்னு பார்க்க வந்தீங்களா? மீனாட்சி, நீ எப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். என்ன பேச வச்சிட்டீங்க? நம்ம பிள்ளைய சாகடிச்சவங்கள நான் கொன்னேன், அது தப்பா? தப்போ சரியோ, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்க போவாங்கன்னு தெரியாம கட்டினவங்கள இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, அது மட்டும் சரியா? மீனாட்சி, பசியை கூட தாங்கிக்கலாங்க, ஆனா பழிய தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் வீட்டை காலி பண்ணிட்டு இங்க வந்துட்டேன். ஆனா போலீஸ்காரங்க எங்கேயும் வந்துட்டாங்க. ஆமா, அவங்க பேசுனத நானும் கேட்டேன். கேட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க? நாங்க நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? மீனாட்சி, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இனிமே எங்களை பாக்கிறதுக்காக இங்க வராதிங்க. உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. வாடி மீனாட்சி. அம்மா, அப்பா, வாடி உள்ள. அந்த அளவுக்கு எமது பூதலோக பதார்த்தங்கள் சுவையாக இருந்தனவா? ஆமா மைத்தேன், இது போன்ற ஒரு ராஜ விருந்தை நான் பூலோகத்தில் எங்குமே உண்டதில்லை. முயன்றாலும் உண்ணவும் முடியாது. ஆமாம் குருவே, நம் சீனாவில் பாம்பு தவளை போன்ற ஜந்துக்களின் அவியலை எவ்வளவோ சிறப்பாக சமைக்கிறார்கள். என்னதான் இருந்தாலும் இந்த அளவு ருசியாக இருந்ததில்லை. போதும் போதும், வந்த இடத்தில் நீ ஒரு சாப்பாட்டு மங்கி என்பதை வெளிச்சம் போடாதே. உண்ணவும் உறங்கவுமே பிறப்பென்றாகி விட்டது இவனுக்கு. மைதீன், நான் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம்
பூதலோக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம் தோழமை காலகாலத்துக்கும் ஏன் காலங்களை கடந்தும் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நியாயமான ஆசைதானே. தாங்கள் இங்கே எழுந்தருளவும் நட்பை தொய்வேந்தி தொடரவும் இங்கே தடை ஏது? தாங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். வரலாம் லீஸ்வாங். தங்களுக்காக பூதலோக வாயிற்கதவுகள் எப்பவும் திறந்தே இருக்கும். ஆமாம் லீ அன்பரே, அரசரின் ஆணைப்படி உங்களுக்காக பணிவிடைகள் செய்ய நாங்கள் எப்போதும் காத்திருக்கிறோம். உங்கள் அழைப்பும் ஆர்வமும் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது அமைச்சர்களே. அமைச்சர்கள் மட்டும் அழைத்தால் போதுமா? அரசர் உரிமையோடு அழைத்தால் தானே நாம் வர முடியும். அதுதானே நமக்கு பெருமையாகவும் இருக்கும். ஆனால் அரசர் யோசிப்பதை பார்த்தால் நாம் இங்கு அடிக்கடி வருவதை விரும்பவில்லை போலிருக்கிறது. ஏன் மங்கி இப்படி பேசுகிறாய்? நான் பூலோகம் வந்து உங்களை பூதலோகத்துக்கு அழைத்து வந்த நானா நீங்கள் வருவதை விரும்பாமல் போவேன்? அப்படியானால் அமைச்சர்கள் எல்லாம் என்னை அழைக்கும் போது நீ வாய்த்திருக்காமல் இருந்த மர்மம் என்ன மைதீன்? நான் பூலோகத்தில் வனத்தில் உங்களை சந்தித்த போது சொன்னதையெல்லாம் மறந்து விட்டீராலி. மியாம் மியாம். ஓ, மாபெரும் மாந்திரீக சக்தி படைத்த மகான் லீஸ்வாங்கே, நானே இந்த பூத உலகத்தின் நிரந்தர சக்கரவர்த்தியாக வேண்டும். எனக்கு அழிவே இல்லாத பூரண ஆயுள் கிடைக்க வேண்டும். என்னை எதிர்க்கும் சக்திகளெல்லாம் எழ முடியாத பாதாளத்தில் விட வேண்டும். இதற்கான உதவிகளை செய்யவே உங்களை இங்கு அழைத்து வந்தேன். ஆனால் இது நடக்குமா நடக்காதா என்ற விவரத்தை நீங்கள் தெரிவிப்பதற்கு முன் அமைச்சர்களைப் போல நான் எப்படி உங்களை நிரந்தர விருந்தாளியாக அழைக்க முடியும்? இப்போது புரிகிறதா என் மௌனத்தின் மர்மம்? என் நட்பை கேடயமாக்கி உன் எதிரிகளை வெல்ல ஆசைப்படுகிறாய், சரிதானே? ஆமாம். என் தெய்வம் உனக்கு உதவி செய்ய எனக்கு அனுமதி கொடுத்து விட்டால் நான் கேடயமாக அல்ல, போர்வாளாக அல்ல, வெற்றி மாலையாக உன் கழுத்தில் வந்து விழுகிறேன். கவலைப்படாதே மைதீன், நல்ல செய்தியுடன் நாளை வந்து சந்திக்கிறேன். வருகிறேன் மங்கி. சோமாரியாத்தா, சோமாரியாத்தா. நடந்தது அனைத்தையும் விலாவாரியாக சொன்ன பிறகும் மாமன்னர் எதற்காக யோசிக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அந்த லீஸ்வாங்கை மைதீன் முதன் முதலில் எங்கு சந்தித்தான்? இங்கெங்கோ பூலோக வனத்தில் இருந்துதான் தேடி அழைத்து வந்தாராம். அந்த லீயை பார்த்தாலே பற்றி கொன்று வருகிறது. அவனும் அவன் சிகை அலங்காரமும் ஆடை அலங்காரமும். மன்னா, மைதீன் தனது அடுத்த ஆட்டத்தை தொடங்கிவிட்டான் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்துல், நீ இங்க இப்படி பயப்படுற அளவுக்கு அங்க அப்படி என்னதான் நடந்தது? எங்களை எல்லாம் நம்பாமல் அங்கே மைதீன் தானே தேடிக்கொண்டு வந்த அந்த ஈனப்பயலுக்கு. ஈனப்பயல் அல்ல, அவன் சீனப்பயல். அந்த சீனப்பயலுக்கு அந்த பூதலோக அரசவையில் நடக்கும் ராஜ மரியாதை என்ன, உபச்சாரம் என்ன, சான்றோரும் ஆண்டோரும் அமர்ந்திருக்கும் அரியாசனத்திற்கு சரியாசனம் என்ன? இந்த மைதீன் நம்மை அழைக்கிறதுக்கு மந்திரவாதிகளுக்கு இப்படி விருந்து வச்சே பூதலோக கஜானாவே காலி பண்ணிடுவான் போல இருக்கே. ஆமாம் ராணி, நீங்கள் வருவதற்குள் அந்த கஜானா பூட்டை கூட விற்று விடுவான் அந்த மைதீன். ஆமா, எல்லாரும் எப்ப பார்த்தாலும் பூதலோக கஜானாவை பத்தியே கவலைப்படுங்க. அந்த மைதீன் நம்ம மூசாவை குறி வச்சுதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். அதனால நம்ம மூசாக்கு ஆபத்து வரும்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தீங்களா, கவலைப்பட்டீங்களா? உங்க எல்லாருக்கும் எப்ப பார்த்தாலும் சொத்து பணம் பதவி இதெல்லாம் தானே பெரிய விஷயமா போச்சு. ராணி, நமக்கு மூசாவை விட பெரிய சொத்து வேற என்ன இருக்கு? அவனை கண்ணுங்க அறுத்துமா கட்டி காக்கணும்னு தானே நாம இவ்வளவு தூரம் பாடுபட்டுகிட்டு இருக்கோம். மறுபடியும் அவனுக்கு ஒரு ஆபத்து வர விட்டுருவோமா? மன்னா, நேற்று முன்தினம் மைதீன் லீயிடம் அவனை அழைத்து வந்த காரணத்தை மெல்ல வெளிப்படுத்தினான். என்ன வெளிப்படுத்துறான் சொல்ல அப்துல். வழக்கம் போல்தான், தன்னுடைய ஆயுளும் பதவியும் நீடிக்க வேண்டும், அதற்காக அந்த மகா மந்திரவாதி லீ ஒத்துழைக்க வேண்டும் என்றும், அதற்காக எத்தகைய தியாகத்தையும் யாகத்தையும் செய்ய தயார் என்றும் சொன்னான். தனக்கு எதிரி மூசாதா, அவன் அழைக்கணும்னு சொல்லல? தங்களின் சந்தேகம் மைதீன் வேண்டுகோளுக்குள்ளேயே அடங்கிவிட்டது என்று கருதுகிறேன். ஐயோ, மைதீனால மூசாக்கு இப்ப எந்த மாதிரி ஆபத்து வரப்போதுன்னு தெரியலையே. ராணி, எந்த ஆபத்தும் வராதுமா,
கவலைப்படாத, தைரியமா இரு. இல்லத்த, எந்த நேரத்திலயும் அந்த லீயால நம்ம மூசாக்கு ஆபத்து வரும். இது என்ன உன் கற்பனையா இல்லை ஜோசியமா? ஏன் இப்படி பயந்து பயந்து சாகர ராணி? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்துல்ல, மைதீனுடைய வேண்டுகோளுக்கு லீ என்ன பதில் சொன்னா? நீண்ட யோசனைக்கு பிறகு தன் கடவுளிடம் கேட்டு சொல்வதாக கூறினான் அந்த சீன மந்திரவாதி. அவன் அழிவு அவை குறிப்பில் பதிவாகிவிட்டது. லீ யோசித்து ஏதாவது சொல்லிவிட்டால் அது மைதீனுடைய அழிவை மையப்படுத்தியதாகவே இருக்கும். யாராலும் பூதலோகத்தையோ மூசாவையோ அழிக்க முடியாது என்பதே சத்தியத்தின் நிதர்சனம். ஆகவே எல்லோரும் கவலைப்படுவதை விட்டுவிட்டு வேலையை பாருங்கள். அப்துல் மன்னா, நீ எப்போதும் தொலைவில் இருந்தாலும் தொடர்பிலேயே இரு. அப்போதுதான் தொந்தரவை தவிர்க்க முடியும். உத்தரவு மன்னா. சரி, நீ கிளம்பு. தங்கள் ஆணையை ஏற்று விடைபெறுகிறேன் மன்னா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம மூசாவை பத்தி எப்படி எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவன் எங்க போறான், எங்க வரான், எதையுமே நம்ம கிட்ட சொல்றதே இல்லை. இப்ப கூட அவன் எங்க போயிருக்கான்னு யாருக்குமே தெரியாதுங்க. அவனை தான் யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் சும்மா சும்மா புலம்பிக்கிட்டு? போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. ஆமா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போ, போ, நீ வரணி. துடிக்கிறது மீசை, அடக்க முடியவில்லை. ஏய், நீயும் போ. இல்லப்பா மூசா, எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. அறிவுபூர்வமா உன்னை சொன்ன விட மாட்டீங்களா?